ஸோ ஓகாயா ஃபாஸ்ட்டு திடீர்னு ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரெடியா? பேட்டில் இருக்கிற ஒக்காயா ஃபாஸ்ட் ஷோரூம் வந்திருக்கோம். ஒன் ஆஃப் த இந்தியாஸ் லாங்கஸ்ட் ரேஞ்ச் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்க்க வந்திருக்கோம், ஒக்காயா ஃபாஸ்ட் F4. ஸோ இதுதான் ஷோரூம். வெளியிலே டெஸ்ட் ரைட் வெஹிக்கல்ஸும் வச்சிருக்காங்க. நம்ம சென்னையில் இருக்கிற த ஒன் அண்ட் ஓன்லி ஒக்காயா ஷோரூம். இவங்களுதே வேளச்சேரியில் இன்னொரு ஷோரூம் இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய பேர் கேட்டே இருந்தீங்கள. ஸோ அந்த வண்டி தான், அதோட லேட்டஸ்ட் ஒரு நியூ வேரியேஷன், கலர் வேரியன்ட். இது ஸ்கை ப்ளூ, ஒரு ஸ்பெஷல் ப்ளூ. இது அவ்வளோ காமனாக நம்ம பார்த்துக்க மாட்டோம், இன்டர்நெட்லேயும் அவ்வளோ பார்த்துக்க மாட்டோம். இப்போ நம்ம இருக்கிறது தி அபி மோட்டர்ஸ் ஒக்காயா ஷோரூமில் இருக்கோம். இப்போ இந்த ஷோரூமில் நம்மளுக்கு அவைலபிளாக ரெடியாக, ரெடி டு பையாக என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, ஹைலைட்ஸ் என்ன, அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஒக்காயாவோட சிக்னேச்சர் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு GreenTech. ஹலோ மேம். லாஸ்ட் டைம் வந்தப்போ அரை மணி நேரம் கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சில இன்ஃபர்மேஷன் போனால் போகுது, ரெண்டு மூணு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. ஸோ அப்போ வந்து ஃபாஸ்ட் வரல, இப்போ ஃபாஸ்ட் உங்கள் கையில் இருக்குது, ஒக்காயா ஃபாஸ்ட். ஸோ இப்போ யாராவது கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாமா? தி கேன் கம் அண்ட் அவைல் த வெஹிக்கிளா? உங்ககிட்ட என்னென்ன மாடல்ஸ் வெஹிக்கிள்ஸ் அவைலபிளாக இருக்குது ஷோரூமில், அண்ட் அதோட ப்ரைஸிங் அண்ட் ஹைலைட்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துக்கலாமா? கண்டிப்பாக. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போது லேட்டஸ்ட்டாக ரெக்கார்ட் கிரியேட் பண்ண ஃபாஸ்ட் F4 இந்த மாடல் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஒக்கையாக வந்து என்னென்னா, மைக்ரோ டெக் இன்வெர்டர் பேட்டரி எல்லாருக்குமே தெரியும். 35 இயர்ஸ்க்கு மேலேயே அவங்க ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இன்வெர்டர் ஒன் ஆஃப் த லீடிங் பிராண்ட், அவங்களோட குரூப் ஆஃப் கம்பெனி தான் ஒக்கையா. இந்தியாவிலேயே 13 ஃபேக்ட்ரி. இவங்க வந்து 31 இயர்ஸாக பேட்டரி நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க, 35 இயர்ஸாக மைக்ரோ டெக் இன்வெர்டர் பேட்டரியில் இருக்காங்க, 19 இயர்ஸாக சாஃப்ட்வேரில் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இவங்க ஃபுல் மேனுஃபேக்சரிங்குமே ஒக்கையா ப்ராடக்டில் கொடுக்க முடியுது. பேட்டரி, மோட்டர், சார்ஜர், கண்ட்ரோலர், டிசி, வண்டியோட பார்ட்ஸ் எல்லாமே ஃபுல் மேனுஃபேக்சரிங் ஒக்கையா ஓடுது தான். ஒக்கையா வந்து உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருப்பாங்க, நான் ரிஜிஸ்ட்ரேஷன், ரிஜிஸ்ட்ரேஷன். இப்போ ஃபாஸ்ட் F4 டாப் ஸ்பீடு சொல்லுங்க. 60 to 70. ஓகே, மேக்ஸிமம் 70 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு போகும் வண்டி. ஓகே, இதுல முக்கியமான ஹைலைட்டே வந்து இந்த வண்டியோட ரேஞ்ச். ஸோ எவ்வளோ ரேஞ்சுன்றது சொல்லுங்க. 160+ மினிமம் உங்களுக்கு 160 மைலேஜ் வரும். அதாவது ஒரு ஃபுல் சார்ஜில் மினிமம் 160 கிலோமீட்டர்ஸ் நம்ம டிராவல் பண்ணலாம் ஒரு சார்ஜில். ஓகே, பேட்டரி கிலோ வாட் எவ்வளோன்றது தெரிஞ்சுக்கலாமா? கிலோ வாட்ஸ் வந்து உங்களுக்கு 4.4 கிலோ வாட்ஸ் வரும். ஓகே, ஆம்ப்ஸ் வந்து 60 ஆம்ப்ஸ், டபுள் பேட்டரி, 30-30 டபுள் பேட்டரியே கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே, சூப்பர். ஸ்பிளிட் பேட்டரி கொடுத்ததுனால ஒன்று வந்து டிட்டாச் பண்ணி கேரி பண்ணிக்கலாம், ஒன்று வண்டியிலேயே ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்பில்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து 72 வோல்ட் நார்மல் வோல்டேஜ் இல்லை? ஓகே, LFP பேட்டரி. ஆமாம். ஓகே, இப்போ இதோட சார்ஜிங் டைம் எவ்வளோ மேடம்? 5 to 6 hours. ஓகே, எல்லாமே உங்களுக்கு LED லைட் வித் DRL டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபோக்கஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான், போர்ட்டபிள் பேட்டரி, அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஓகே, மோட்டார் பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 வாட்ஸ், அவுட்புட் வந்து உங்களுக்கு 2500 கொடுக்கும். ஓகே, பீக் வந்து 2500 வாட்ஸ். ஓகே, BLDC ஹப் மோட்டர் தான், வாட்டர் ப்ரூஃப் தான் உங்களுக்கு. ஓகே, வாட்டர் ப்ரூஃப்ன்றதுனால மழையிலையும் ஓட்டலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, சஸ்பென்ஷன் வந்து டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் தான், ஸ்ப்ரிங் லோடட். ஓகே, ரியர் சஸ்பென்ஷன் ஸ்ப்ரிங் லோடட் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து டெலஸ்கோப்பிங் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ரிமோட் கீயும் இருக்கு, ஆன் ஆஃப், வீல் லாக், லிஃப்ட் அலாரம் எல்லாமே நீங்கள் ரிமோட் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட அடிஷனல் ஃபீச்சர்ஸ் சொல்லிடுங்க. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கு, ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மோட் இருக்கு, பார்க்கிங் மோட் இருக்கு வித் லிவர், VCU இருக்கு. டிஸ்ப்ளேலயே ரேஞ்சே உங்களுக்கு காமிச்சிடும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் மோட் 50, 60, 70 அந்த டைப்ல தான் கொடுத்திருப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் மோட்ல போனீங்கன்னா 50 ஸ்பீட்ல போனீங்கன்னா எவ்வளவு ரேஞ்ச் போவீங்க, செகண்ட் மோட் 60ல போனீங்கன்னா எவ்வளோ ரேஞ்ச் போவீங்க, தேர்ட் மோடில் போனீங்கன்னா எவ்வளோ ரேஞ்ச் போவீங்க, அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேலே காமிச்சிடும். ப்ளஸ் மொபைல் ஆப்பும் இருக்குது, பேட்டரியை ட்ராக் பண்ணுறது, வெஹிக்கிள் ட்ராக் பண்ணுறது, மொபைல்லேயும் நீங்கள் எவ்வளோ ரேஞ்ச் போகலாம் எல்லாமே உங்களுக்கு மொபைல் ஆப்லேயுமே கொடுத்துருப்பாங்க, GPS. ஓகேங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர். ப்ரைஸிங் சொல்லிவிடுங்க மேடம்.
ஃபாஸ்ட் இன் அ டேட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,23,200 ஆன் ரோட். 1,23,200 இது வந்து ஆன் ரோட் பிரைஸ். சோ இட் இன்க்ளூட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்சூரன்ஸ். ஃபைன், சோ எவ்ரிதிங் இன்க்ளூடடே வந்து நமக்கு அந்த ரேட் தான். ஓகே, இப்போ வாரண்டி சொல்லுங்க. ஃபாஸ்ட்க்கு வாரண்டி பாத்தீங்கன்னா பேட்டரி, மோட்டார், கண்ட்ரோலர், சார்ஜர், டிசி, ஃப்ரண்ட் அலாய் ரிம், ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன், ரியர் சஸ்பென்ஷன், மெயின் ஹேர்னன்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வாரண்டி இருக்கும். பேட்டரி, மோட்டார், கண்ட்ரோலர், சார்ஜர் இது எல்லாத்துக்குமே 3 இயர்ஸ் வாரண்டி வரும். சார்ஜர் கண்ட்ரோலருக்கு எல்லாம் கூட 3 இயர்ஸ் வாரண்டி வருதுல்ல. ஓகே, வெரி குட். ஓகே, இப்போ வந்து இஎம்ஐ உங்ககிட்ட ஃபெசிலிட்டி அவைலபிலிட்டி இருக்கா? அவைலபிள் தான் மேடம். இதுக்கு சர்வீஸ் எப்படி இருக்கும், எப்படி எவ்வளவு பீரியாடிக்? ஃபாஸ்ட்க்கு ஃபர்ஸ்ட் 4 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெய்ட் சர்வீஸ் வரும். அது மேனுவல் புக் எல்லாமே கொடுத்துருவாங்க, அதுலயே உங்களுக்கு கிலோமீட்டர் அது எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, சர்வீஸ் வந்து நான் மேனேஜர் உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுக்க சொல்லிடுறேன். ஓகே, பம்பர் ஒன்னு வரும்ல, அந்த சுத்தி கிராச் ஆகும், கிடைக்குதா? இருக்கு, உங்ககிட்ட வேணா ஆர்டர் போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, எல்லா உங்ககிட்ட இருக்கிற 3 மாடல்ஸ்க்கும் அவைலபிள். ஓகே, அது என்ன பிரைஸ் வருது? 3000 அப்படி வரும். ஓகே, ஹாய் ப்ரோ. ஓகே, 20 kgs. இது வந்து LFP பேட்டரி. LFP பேட்டரி. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பேட்டரி இருக்கு. ஓ, அதுக்குள்ளே ஒன்று இருக்கா? ஆமாம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி இருக்கு. ம், Okaya Faast வந்து 2 பேட்டரிஸ் இருக்குது, ஒன்று அட்டாச்சு ஒன்று டிட்டாச்சபிள். அதை ரிமூவ் பண்ண முடியுமா? அதை ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, ரிமூவ் பண்ணாலும் எல்லா ஸ்காரும் பண்ணும். அதான், அது வந்து சர்வீஸில் தான் ரிமூவ் பண்ண முடியும். அதாவது இந்த ஃபோமோட குவாலிட்டி கூட இது வந்து சீப்பாகலாம் இல்லை, சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் வந்து பேஸ்டிங்கும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே பேட்டரி ஆர்கிடெக்சர்லாம் வந்து ஓகே எனக்கு தெரிஞ்சு. ப்ரோ, இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்கிற பேட்டரி எவ்வளோ கிலோ வாட் ப்ரோ? அது 30 AH, இது 30 AH, ரெண்டுமே 60 AH. ஓ ரைட் ரைட். இப்போ வோல்ட்டு 73 வோல்ட். ஸோ 50% ஆஃப் த பேட்டரி வந்து இங்கே இருக்குது, 73 வோல்ட்டு 30 AH. இன்னொரு 50% ஆஃப் த பேட்டரி வந்து 73 வோல்ட்டு 30 AH வந்து இங்கே இருக்குது. ஓகே, இப்போ இதோட வெயிட் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஜிம்முக்கு போகவே வேண்டாம், இந்த பேட்டரி நீங்கள் டெய்லி சார்ஜ் வீட்டில் போட்டிங்கன்னா இது ஒன்றே போதும் உங்களுக்கு. அந்தளவுக்கு ஓரளவுக்கு வெயிட் தெரியுது. ஓகே, கனெக்டர்ஸ் வந்து ஆண்ட்ரிசன் கனெக்டர்ஸ் வித். இது எதுக்கு ப்ரோ? அது வந்து டிஎம்எஸ் செக் பண்ணுறது, பேட்டரியோட டிஎம்எஸ். டிஎன்எஸ்ஸா? டிஎம்எஸ், டிஎம்எஸ் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குதுன்னு அது கம்ப்யூட்டரில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓ, அது வந்து பேட்டரி டெக்னீஷியன் தனியாக வருவாங்க. ஓகே, இங்கேயே செக் பண்ணுவீங்களா? அது பேட்டரி டெக்னீஷியன் தான் வந்து செக் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு பேட்டரி இருக்குது, இங்கே ஒரு 20 கிலோ இருக்கு. அப்போ எப்போவுமே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சென்டர் பேலன்சிங், சென்டர் ஆஃப் கிராவிட்டி அட்வான்டேஜாக. ஓகே, கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதிகமாக இருக்கும். இப்போ இது எவ்வளோ கிரவுண்ட் கிளியரன்ஸ்? 150. சரி ப்ரோ, இப்போது நான் என்ன கேட்குறேன், இந்த பேட்டரி வந்து நம்ம இப்போது டிட்டாச் பண்ணிட்டோம், இப்போ வெஹிக்கிள் வந்து அந்த ஒரு பேட்டரியிலே ஓடுமா? கண்டிப்பாக ஓடும், கண்டிப்பாக ஓடும். ஓகே, அதுக்கு முதல்ல மெயின் நீங்கள் ட்ரிப்பர் ஆன் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம போர்ட் ஸ்பேஸாக கூட வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாமா? ஓ சூப்பர் ப்ரோ. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஷீட் கீட்டுக்கு இங்கே வச்சிட்டிங்கனாலும் இல்லை இதுக்குள்ளே வச்சாலும் உங்களுக்கு சேஃபாக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ இவ்வளோ இடம் இருக்குது, கேப் இருக்குன்றனால உங்களுக்கு கீழே போகாமல். ஓகே பரவாயில்லையா, அப்போ வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் 2 பேட்டரியோடு இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ வந்து இதில் இருக்கிற டிஃபால்ட் பேட்டரி, அட்டாச்சு பேட்டரியை வச்சே வெஹிக்கிள் வந்து ஆன் ஆகிடுச்சு. ப்ரோ, என்னோடய ரெண்டாவது கேள்வி வந்து, இப்போ இது இந்த பேட்டரிஸ் வந்து பேரலில் கனெக்ட் ஆகிருக்குமா, சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்குமா? அதாவது ஸ்விட்ச் பண்ணணுமா ஒவ்வொரு பேட்டரிக்கும் மாற்றி மாற்றி? இல்லையா, நார்மலாக ஸ்விட்ச் ஆகி. சரி, இப்போ நம்ம ரெண்டுமே அட் அ டைம் கனெக்ட் பண்ணால் எதுலேருந்து பவர் போகும்? ஃபஸ்ட் பேட்டரியிலேருந்து. இது ஃபுல்லாக ட்ரைன் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பைக்கே இதுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்குமா? ஓகே, இப்போ சார்ஜ் ஆகிறப்ப 2 வாட்டி சார்ஜ் பண்ண வேண்டாம், ஒரே போர்ட்டில் நீங்கள் உங்களுக்கு சார்ஜ். நம்ம எதில் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் பேட்டரி ஃபுல்லாக? சார்ஜரில். ஓகே, அப்போ வந்து சார்ஜர் 50% ஃபுல்லுன்னு காமிச்சதுன்னா ஒரு பேட்டரி ஃபுல்லாகிடுச்சின்னு அர்த்தமா? ரெண்டுமே 50%ல இருக்கலாம். ஓ, இப்போ வந்து சார்ஜ் பண்ணுறப்ப வந்து பேரலாக சார்ஜ் பண்ணும், டிஸ்சார்ஜ் பண்ணுறப்ப ஒன்று ஒன்றா டிஸ்சார்ஜ் பண்ணும், கரெக்டாக? இல்லை எனக்கு கிளியராக சொல்லுங்கள். ஓகே, ஆனால் டிஸ்சார்ஜ் பண்ணுறப்ப இதில் பாதி அதில் பாதி அப்படி டிஸ்சார்ஜ் ஆகாதா? ஒன்று ஃபுல்லாக ஆகிடும், அதுக்கப்புறத்தது இன்னொன்று ஆகும். ஏன்னா இதில் வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க மொபைல் கனெக்ட் பண்ணி. ஓ,
இப்போ டோர் ஸ்டெப் சர்வீஸும் பண்ணுறோம் ப்ரோ. ஓகே, டோர் ஸ்டெப் சர்வீஸும் இருக்குது. இப்போது சம்டைம்ஸ் வந்து சில வெஹிக்கிளில் வந்து ஃபால்ட் ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பேர் வெஹிக்கிள் கொடுப்பீங்களா கஸ்டமருக்கு? ஸ்பேர் வெஹிக்கிளெலாம் இது வரைக்கும் நம்ம கம்பெனியில் சொல்ல, அதெல்லாம் நம்ம பண்ணாத இருக்கோம். ஓகே, ப்ராப்ளம் என்னவென்னா போய் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, நீங்களே போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஓகே, மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் வந்து சேம் டே சேம் அதே டைம்லேயே அப்படியே முடிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்குமா, இல்லாட்டி வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குமா? சின்ன சின்ன ப்ராப்ளம் தான், அப்படியே முடிச்சிருவோம் ப்ரோ. சொல்கிற டைம் தான். இந்த ஸ்விட்சஸ் போகிறது, பிரேக்ஸ் சரி பண்ணுறது, அதெல்லாம் அதெல்லாமே ஒரு ஹாஃப் அன் அவரில் எங்களுக்கு வேலை முடியும். ஓகே, மற்றபடி மேஜர் ப்ராப்ளமாக தான் இங்கே ஸ்பேர் இருந்துச்சுன்னா பண்ணி கொடுத்துருவோம், வேறு ஏதாச்சும் ஸ்பேர் இல்லைன்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே, அதுக்கு நாங்கள் ஆல்டர்னேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஃபாஸ்ட்டோட சார்ஜர் இது. ஆமாம் ப்ரோ. ஓகே, 83.95 850 வாட்ஸ் கிட்டே வருது. இப்போது சார்ஜர் ஆனில் இருக்குது, ட்ரிப்பர் ஆன் பண்ணிட்டோம். ட்ரிப்பர் ஆன் பண்ணிட்டீங்க. ஓகே, ஃபேன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 75% சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சு, மீதி டாப்அப் ஆகுது, 100% சார்ஜ் ஆகுது. இந்த ஒக்காயா ஃபாஸ்ட் F4 மாடல் வந்து பார்க்குறதுக்கு லுக் அண்ட் டிசைனில் இந்த பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபீச்சர்ஸு, இந்த வாரண்டி விஷயங்கள் இதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஃப்ளோர் போர்ட் பார்க்கலாம் நீங்கள், நார்மல் ஸ்கூட்டர்ஸ் கூட ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது, ஏதாவது திங்ஸ் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. இதுக்கு தனியாக பெருசாக பூட் ஸ்பேஸ்ன்ட்டு இல்லை, பட் நம்ம டிட்டாச்சபிள் பேட்டரி யூஸ் பண்ணாத டைமில் ஒரு சூப்பர் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது, அதாவது நல்லா டீப்பாக கிடைக்குது, கண்டிப்பாக ஒரு 20 லிட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இந்த ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு இந்த க்ளோவ் பாக்ஸ் கிடைக்குது அண்ட் ஒரு ஹேங்கிங் ஹுக் வருது, அண்ட் ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு யூஎஸ்பி ஆப்ஷன் இருக்குது, ஸோ நம்ம மொபைல் ஃபோன்ஸ் ஆர் எனி 5 வோல்ட் டிவைசஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டடியான கீ ஸ்லாட் வித் ஆன்டி தெஃப்ட் ரிமோட் வருது, அண்ட் நான் ஒரு முக்கியமான ஹைலைட்டாக பார்க்குறது இந்த டிஸ்பிளே தான். இந்த ஒரு ரெகுலர் டிசைன் இ பைக்கில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரேஞ்ச் ப்ரெடிக்ஷன் நான் பார்த்தேன். இந்த மாதிரி டிஸ்பிளேல நான் ரேஞ்ச் ப்ரெடிக்ஷன் இது வரைக்கும் பார்க்கல. இதில் நமக்கு லெஃப்ட்டில் பேட்டரி ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் தெரியுது, கீழே கிலோமீட்டர்ஸ், நடுவில் பார்க்கிங் அண்ட் ஸ்பீடு தெரியுது, அது கீழே ட்ரிப் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போயிருக்கோன்றது, ரைட் சைடில் பேட்டரி வோல்டேஜ், அதுக்கு மேலே தான் முக்கியமான இந்த ரேஞ்ச் ரிமைனிங் ரேஞ்ச் கிளியராக போட்டிருக்காங்க. அதுவும் மோட் 1, மோட் 2, மோட் 3 எந்தெந்த மோடில் எவ்வளோ ரேஞ்ச் வரும்ன்ற ஒரு ப்ரெடிக்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க, அதுதான் ஒரு பெரிய ஹைலைட்டாக பார்க்குறேன். இது ஒன் ஆஃப் த ரொம்ப எதிர்பார்த்த ஃபீச்சர்ன்றதுனால இது எனக்கு ஒரு ஹைலைட்டாக தெரியுது. மற்றபடி ரைட் சைட் கண்ட்ரோல்ஸ், லெஃப்ட் சைட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல், ஹசார்டு, ஹெட்லைட்டு, ஹார்னு, மோட் சேஞ்ச் ஸ்விட்ச், ரிவர்ஸ் பட்டன் இருக்குது, ரிவர்ஸ் ப்ரெஸ் பண்ணுறப்ப மேலே ஆர் பார்க்கலாம் நீங்கள், லெஃப்ட் சைடில் ஹெட்லைட், டிம்மரு, இண்டிகேட்டரு, ஹார்னு எல்லாமே ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த பில்லியன் ஃபுட்ரெஸ்ட் ஆக்சசரியோட வருது வண்டி டிஃபால்ட்டாக. மற்றபடி அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தா இந்த ஸ்கூட்டரோட ஒரு நார்மல் சிம்பிள் லுக்கு அண்ட் இந்த எல்இடி லைட்ஸில் ஒரு டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காங்க, பார்க்குறதுக்கு ஒரு கிளாஸாக ரிச்சாக இருக்குது. ஃப்ரண்ட் எல்இடிஸு, டிஆர்எல்ஸு, அந்த பேக் சைட் எல்இடிஸ், டிஆர்எல்ஸ் எல்லாமே லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் கிராப் ரெயில் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் சாக்கெட் இந்த இடத்துல சீட்டுக்கு கீழே வச்சுருக்காங்க, இன்கேஸ் மழை துளி வந்தால் கூட இதில் ஈஸியாக படாத மாதிரி. ஸோ ஒக்காயா ஃபாஸ்ட் வந்து லேடிஸ்க்கு விமனுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு வந்து சொல்லுங்கள். த்ரீ பாயிண்ட்ஸ் சொல்லுங்கள், உங்களுக்கு எது நல்லா இருந்தது, எது உங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு தோணுச்சு? ஓகே, எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தா வைப்ரேஷன் ஃப்ரீயாக இருந்தது, ஸ்மூத்தாக இருந்தது, அதாவது டூரிங் ட்ரைவ் ஸ்பீடு கொஞ்சம் நார்மல் ஸ்கூட்டி மாதிரி, நார்மல் ஸ்கூட்டர் மாதிரி போகுது, ஸ்பீடு ஓகே. பிரேக்கிங் எப்படி இருந்தது? பிரேக்கிங் வந்து ஓகேவாக இருக்கு. எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற பாயிண்ட்ஸ் என்னென்னா, கொஞ்சம் ஸ்டார்டிங் அதாவது இனிஷியல் பிக்கப் அப்போ கொஞ்சம் ஒரு ஜர்க்கியாக ஃபீல் ஆகுது, அதுக்கப்புறம் டேர்னிங் கொஞ்சம் அதே மாதிரி இருக்குது கஷ்டமாக, பிகாஸ் நம்ம ஸ்லோ டவுன் பண்ணி கண்ட்ரோலாக திரும்பும் போது ஒரு ஸ்மூத்தாக இல்லை. மற்றபடி சஸ்பென்ஷன் அண்ட் ஸ்பீடு, சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம பம்ப்ஸ்லாம் போகும்போது நல்லாவே இருக்குது.
ஃபர்ஸ்ட் திங் இந்த வண்டியில் உட்காந்த உடனே அந்த போஸ்டர் நீங்க, நான் வந்து மீடியம் ஹைட் ரைடர், கொஞ்சம் டால் ரைடர்ஸா இருந்தா லெக் ஸ்பேஸ் வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் தெரியல. மேபி டர்னிங்ஸ்ல உங்களுக்கு இடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு தோணுன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் நீங்க புதுசா இப்பதான் இ பைக் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க ஆல்ரெடி ஒரு இ பைக் யூசரா இருக்கீங்க, இந்த ஸ்கூட்டருக்கு ஷிஃப்ட் பண்றீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம். பாருங்க, நான் லைட்டா பிரேக் பண்ணிட்டு ஆக்சிலரேட் பண்றேன், சுத்தமா டோட்டலி கட் ஆஃப் பண்ண திருப்பி பண்றேன். பாருங்க, ஸ்லைட்டா பிரேக் பண்ண உடனே, நான் ரொம்ப கூட பிரேக் பண்ணல, ஸ்லைட்டா பிரேக் பண்றேன், டோட்டலா த்ராட்டில் வந்து கட் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டைம்ல ஒரு ஜர்க்கியான ஃபீல் வருது. இதனால நம்மளுக்கு டேர்னிங்ஸ்லயும் ரொம்ப ஸ்மூத்தா நம்மளால பண்ண முடியல, கொஞ்சம் ஸ்லோவா கேர்ஃபுல்லா தான் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ இந்த வண்டிக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ட்ரம் பிரேக், டிஸ்கே கிடையாது. ஸோ பிரேக்ஸ் வந்து அவ்வளோ ஷார்ப்னு சொல்ல முடியல. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பெட்டர் பிரேக்கிங் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரைட் பண்ணுறப்ப எனக்கு தோணுன சில கன்சர்ன்ஸ் நான் சொல்லிட்டேன். இப்போ எனக்கு தோன்ற ப்ரோஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், சஸ்பென்ஷன். நீங்கள் ஆல்ரெடி இ பைக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இதை ஓட்டினீங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நம்ம ஊரில் ஒரு கரடுமான ரோட்டை கூட சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வண்டி இருக்குன்னா நீங்கள் இந்த வண்டியில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அது கண்டிப்பாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரியல. நீங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். பட் அந்த ஆஃப் ரோட்ஸு, சில அன்இவன் ரோட்ஸ்லாம் சஸ்பென்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹைலைட்டாக நான் பார்க்குறேன். அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிஸ்பிளேல ப்ரெடிக்ஷன் ரிமைனிங் ரேஞ்ச் காமிக்கிறது. ஸ்பீடு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், இந்த இடத்துல என்னால் ஃபுல் ஸ்பீடு போக முடியல. பட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு 60-70 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சிட்டி ரைடுக்கு 60-70 இஸ் ஃபேர் இனஃப்னு எனக்கு தோணுது. அடுத்த ப்ரோ வந்து இந்த பில்ட் குவாலிட்டி. நான் வெஹிக்கல் டிசைன் அண்ட் ஸ்டைலில் பார்த்து இந்த அளவுக்கு இருக்குன்றது சுத்தமாக எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு இருக்குது. அண்ட் இந்த மெயினாக அந்த பிரேக் லீவர்ஸ், அந்த பிரேக் லீவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பில்ட் குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது, பிரேக் லீவர்ஸ் அண்ட் பில்ட் குவாலிட்டி. அடுத்தது ரேஞ்ச். இந்த ஸ்கூட்டரோட ஹோல் பாயிண்டே இந்த ஹையஸ்ட் ரேஞ்ச் தான். ஸோ மினிமம் 160 வரும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படி ஓட்டினாலும் ஒரு 150 வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இந்த இன்னைக்கு மார்க்கெட்டில் 150 வர்ற மாதிரி இவிஸ் இருக்கான்றது ஒரு கேள்விக்குறி தான். அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. வித் LFP பேட்டரி மெயினாக அதுதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. 1.25 lakh அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்கிற இவி இருக்கான்றது தெரியல. அண்ட் இந்த ஃப்ரண்ட்ல ஸ்பேஸ் இருக்கிறதுனால கமர்ஷியல் யூஸுக்கும் வந்து இது யூஸ் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. LED லைட்ஸ் நல்லாவே இருக்கு, சூப்பராக இருக்கு த்ரோ அண்ட் குவாலிட்டி. கடைசியாக இந்த ஓகாயா அப்படின்ற இந்த நேம், இந்த பிராண்ட் நேம்க்காக நம்ம ரிலையபிலிட்டியில் உங்களுக்கு மார்க் கொடுக்கலாம். மற்றபடி நான் இதுக்கு முன்னாடி சொன்ன கான்ஸ் எல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சு டெஸ்ட் ரைட் பண்ணிட்டு 100% நீங்கள் எல்லா விதமாகவும் ஓகேவா அப்படின்றத செக் பண்ணிட்டு யூ கேன் கோ அஹெட். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸில் இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வித் LFP பேட்டரியில் வேற ஸ்கூட்டர் இல்லை. அடுத்த சூப்பர் பதிவில் சந்திக்கலாம். உங்கள் கிரீன்.